நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இங்குள்ள எய்ம்ஸ் வளாகத்தில் செங்கலை எடுத்தேன். ஆனால் இன்னும் அதன் கட்டுமான பணியை ஒன்றிய அரசு தொடங்கவில்லை. அதன் பிறகு தொடங்கப்பட்ட கலைஞர் நூலகம் கிட்டத்தட்ட நிறை துவக்கின்ற அந்த நிலையை எட்டியுள்ளது. கலைஞர் நூலகத்தை நாம் விரைவில் திறக்க உள்ளோம். செயல்படும் அரசுக்கும் வெறும் வாயில் வடை சுடும் அரசுக்கும் வித்தியாசம் இதுதான். ஒன்றிய அரசின் இந்த பட்ஜெட்டில் கூட மதுரை எய்ம்ஸுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதை கண்டித்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கையில் செங்கலை வைத்து போராடிய காட்சியை தொலைக்காட்சியில் பார்த்தேன். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் பிரச்சாரத்திற்கும் அதே செங்கலைத்தான் எடுத்து செல்ல நேரிடும் என்று நான் நினைக்கின்றேன். நான் ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொள்வது, மதுரை மக்கள் அத்தனை பேரும் கையில் செங்கலை எடுப்பதற்கு முன் தயவு செய்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதியை ஒதுக்கி அதற்கான பணியை தொடங்குங்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.